வேர்ல்டு சினிமா ஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் அடுத்தடுத்து நிறைய புது சீரியல் வரப்போகுது. இப்போது சூழலுக்கு சிங்கப்பண்ணி சீரியல் ஷூட்டிங் தான் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. இதோட ஷூட்டிங்கை கரெக்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு ஷெட்யூலுமே முடிச்சுட்டு இருக்காங்க. சிங்கப்பண்ணி சீரியலை திருச்செல்வன் டைரக்ஷன் பண்ணுறதால நம்ம கல்ச்சரை டேமேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை அன்வான்டான விஷயங்களை லேர்ன் பண்ணுற மாதிரியோ சீரியல் இருக்காது. சிங்கப்பண்ணி சீரியல் ஷூட்டிங்கில் ரீசெண்டாக ஆஷிகா கலந்துக்கிட்டாங்க. இதுக்கடுத்து தான் இன்னொரு சினிமா செலிபிரிட்டியும் இப்போ சீரியலில் புதுசாக இணைஞ்சிருக்காரு. அவர் வேற யாருமில்ல, மாரிமுத்து. தமிழ் சினிமாவில் டேரக்டராகவும் ஆக்டராகவும் இவர் நிறைய பேருக்கு தெரியும். கண்ணுங்கனும் புலிவல் படங்களோட டேரக்டராக தான் இந்த மாரிமுத்து. இது இல்லாமல் நிறைய தமிழ் படங்களை சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. சில கேரக்டர் நெகட்டிவ் ரோலாகவும் இருந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சினிமா செலிபிரிட்டி தான் சிங்கப்பண்ணி சீரியல் திருச்செல்வன் நடிக்க வச்சிருக்காரு. மாரிமுத்து நடிக்கிற ஃபர்ஸ்ட் டிவி சீரியல் சிங்கப்பெண்ணு. அதுவும் இவருக்கு ஃபர்ஸ்ட் டிவி சீரியல் சன் டிவி சீரியல் வந்திருக்கு. சிங்கப்பெண்ணி சீரியல் மாரிமுத்தும் முக்கியமான மெயின் கேரக்டர்ல தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஃபீமேல் லீடாக நடிக்கிற கனிகா, ஆஷிகா, ஹரிப்ரியா, பிரியதர்ஷன் போர்ஷன் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இவங்களோட காம்பினேஷன் ஷூட்டிங் இப்போ கண்டினியூ போயிட்டு இருக்கு. இப்போ புதுசாக மாரிமுத்து சிங்கப்பெண்ணி சீரியல் ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. இவரோட ஆக்டிங்கை ஆல்ரெடி சினிமாவில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இனி டிவி சீரியலையும் கூடிய சீக்கிரமா பார்க்க போறோம். திருச்செல்வத்தோட சில முக்கியமான சீரியலை சினிமா செலிபிரிட்டி சிரிப்பாங்க. அந்த சீரியலுக்கு ஆடியன்ஸ் கிட்ட பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கும். அந்த வருஷத்தில் சிங்கப்பெண்ணி சீரியலையும் நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ் இருக்காங்க. கூடவே சினிமா செலிபிரிட்டிஸும் இருக்காங்க. கோலங்கர் சீரியலில் தேவேனி மேம் நடித்த மாதிரி சிங்கப்பெண்ணி சீரியலில் கனிகப்பன் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியலோட ப்ரோமோ ஷூட்டை சீக்கிரமாக முடிக்க சேனல் தரப்புலையும் டேரக்ஷன் டீம்லேயும் பிளான் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக சிங்கப்பெண்ணி சீரியலோட ப்ரோமோவை சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். பட் ப்ரோமோ எப்போ வரணும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எதுவும் சேனல் தரப்பில் கொடுக்கல. மேபி மாஸ்டர் செஃப் ரியாலிட்டி ஷோ லான்ச் பண்ணதுக்கப்புறமா ப்ரைம் டைமோட டிஆர் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி சிங்கப்பெண்ணி சீரியலோட ப்ரோமோ வரலாம். தமிழும் சரஸ்வதி புது சீரியல் விகடன் குமரன் காம்பினேஷனில் விஜய் டிவியில் சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ இந்த சீரியலை டார்கெட் பண்ணி சன் டிவியில் சிங்கப்பெண்ணி புது சீரியல் வர நிறைய சான்சஸ் இருக்குது. விகடனுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதே சமயம் குமரனுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால் தமிழ் சரஸ்வதி புது சீரியல் விஜய் டிவியில் வந்தால் சன் டிவி ஆடியன்ஸ் அந்த சீரியலை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சன் டிவியோட டிஆர் ரேட்டிங் ஓரளவுக்கு டவுன் ஆகும். அதை அவாய்ட் பண்ணத்தான் திருச்செல்வன் டைரக்ஷனில் சிங்கப்பெண்ணி சீரியல் சீக்கிரமாக கொண்டு வர சன் டிவி பிளான் பண்ணுறாங்க. குமரனும் நல்ல கிரியேட்டர் தான், அதே சமயம் திருச்செல்வம் நல்ல கிரியேட்டர் தான். இவங்க ரெண்டு பேர்த்தோட சீரியலுமே ஸ்பெஷல் கண்டென்ட் ஏதாவது இருக்கும். பட் இந்த ரெண்டு சீரியலுமே வேற வேற டிவி சேனல் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு சீலுக்கு இடையில டிஆர்பி போட்டி கடுமையாக இருக்கும். அதே சமயம் போட்டி போட இந்த ரெண்டு சீலுமே ஒர்த்தபிளான சீரியல் தான். தமிழ் சரஸ்வதி விஜய் டிவிலையும் சிங்கப்பெண்ணி சன் டிவிலையும் சீக்கிரமாக வரப்போகுது. இதில் நீங்கள் எதை லைக் பண்ணுறீங்க, எந்த சீலுக்காக வெயிட்டிங், அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.